ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे गुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयम् स्वप्ने भवत्यस्य विभक्त्यवस्था स्वमात्रशेषेण विभाति यत्र स्वप्ने तु बुद्धिः स्वयमेव जाग्रत कालीन नानाविधवांसनाभिः कर्त्रादिभावं प्रतिपद्य राज्यते यत्र स्वयं ज्योतिरयं परात्मा यत्र स्वयं ज्योतिरयं परात्मा भगवत्पाद ஆதிசங்கரர் இங்க வந்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி விவரமா இங்க சொல்லிட்டு வர. அப்ப எது ஸ்தூல சரீரம் எது சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து நமக்கு கிளியரா இத்தனை நேரம் புரிஞ்சிருக்கும். கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பானது வந்து ஸ்தூல சரீரம்னு சொல்லப்படுறது. கண்ணுக்கு தெரியாமல் தொடர்ந்து அனுபவத்துல இருக்கக்கூடிய சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தை உயிருள்ளதாக சேத்தனமாக ஆக்கக்கூடிய சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னு சாதாரணமாக சொல்லுவோம். அப்போ சிஷ்யன் கேட்ட கேள்விக்கான பதிலானது இங்கே வந்து விவரமாக சொல்லிட்டு இருக்கார். 72 ஆரம்பித்து கண்டினியூஸாக சொல்ல போகிறார். என்ன டிரைவ் பண்ணுறார் அப்படின்னா, எது நான் எது நான் அல்ல அப்படிங்கிற விவேகம் அப்படிங்கிற நாலேஜை வந்து தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதில் வந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாருன்னா, சரீரத்தை ஃபஸ்ட்டு இருக்க பாரு அப்படின்னு காட்டுறேன், தெரிஞ்சதையே ரிமைண்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீ நான் நான் சொல்லிட்டு இருக்கியே, அது எந்த விஷயத்தை நீ நான்னு சொல்கிற, இந்த உடம்ப சொல்கிறியா இல்லை மனசாதி இந்திரியங்களை சொல்கிறியா இல்லை இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய காரண விஷயத்தை சொல்கிறியா,
அது மட்டும் இல்லை, இது எல்லாமே சேத்தனமாக இருக்கிறதுக்கு அந்த சேத்தனத்துவம் ஆத்ம சைத்தன்யம் இருக்கே அதை சொல்றியா. அப்போ நீ ஒரு விஷயத்த சொல்ற அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும், கரெக்ட். அப்போதான் அந்த விஷயத்த சொல்ல முடியும். அனுபவத்தில் இல்லாததை சொல்ல முடியாது, தெரியாத விஷயத்தை சொல்ல முடியாது. அப்போ ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னு அதை குறிக்கும் போது, அதை விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகிறது அப்படின்னா, அது இருக்கிறது, அதோடைய அனுபவம், அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுது. அப்போ எது எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோ அது கண்டிப்பாக நான் ஆக முடியாது. அதுதான் ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் ரூல், சரியா? அந்த விஷயத்தை வச்சுண்டு, ஆனால் ஜென்ரலாக சொல்லும்போது நான் வந்தேன், நான் போனேன், நான் பேசினேன், நான் செஞ்சேன், நான் படுத்துட்டேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பத்தாம் பொதில் சொல்கிறதுன்ட்டு சொல்லுவாள்ல, அப்படி சொல்லிடுவோம். அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்க்ரூட்டினி தேவைப்படுறது, அந்த இடத்துல ஃபோக்கஸ் தேவைப்படுறது. உண்மையாகவே நான் சொல்கிறது நான் தான் சொல்கிறேனா, அதாவது நான் என்ன தான் குறிப்பிடுறேனா, அதுதான் நானா அப்படிங்கிற விசாரம் தான் துவம்பத விசாரம்னு சொல்லப்படுறது டீட்டெயிலாக. அப்போ நான் யாரு, நான் யாரு இல்லை அப்படிங்கிற கிளாரிட்டி தான் துவம்பத விசாரம், துவம்பத விவேகம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சூக்ஷ்ம சரீரம் டீட்டெயிலாக பார்த்துன்னு வரும்போது அதில் 19 கான்ஸ்டிட்யூவன்ஸ், 19 பார்ட்ஸ், 19 விஷயம், 19 விஷயம்னு பார்க்கணும். அந்த 19 விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா, 8 நகரமாக, 8 புரியாக வந்து பிரித்து இப்படி நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக குரூப் குரூப்பாக பிரிக்கிறேன். அதில் என்ன பார்த்தோம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், எவ்வளோ ஆச்சு, 3 ஆச்சு, 3 செட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூக்ஷ்ம சரீரம் எங்கேருந்து வந்தது, இதோடைய காஸ் என்ன, மெட்டீரியல் காஸ் என்ன அப்படின்னா பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் அடுத்த 5, அதுக்கப்புறம் அவித்யா, காம, கர்ம, இந்த 8 விஷயம்தான் உனக்கு சூக்ஷ்ம சரீரம்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக அவித்யானா என்ன அப்படின்னு பார்த்தோம், அத்தியாசம் அப்படின்னு பார்த்தோம், எரர்ன்னு பார்த்தோம், எது நான் இல்லையோ அதை நானா வச்சுக்கிறது, எதஸ்மின் தத்புத்திஹி, எது நான் அல்லவோ அதை நானா தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அத்தியாசம். எப்படி சரியா தெரியாம இருக்கக்கூடிய கயரை பாம்புன்னு கன்க்ளூட் பண்றேனோ, சரியா? அதே மாதிரி நான் ஆத்ம சைத்தன்யம், அது தெரியாம இருப்பதனால் இந்த உடம்பு மனசு நான் அப்படின்னு நானே மிஸ்கன்க்ளூட் பண்ணிடுறேன். கிளியரா? ஓகே, அதனால என்ன ஆகிறது, அதனால என்ன ஆகுறதுன்னா என்னுடைய இயல்பான தன்மை அல்லது என்னுடைய நேச்சர் இந்த உடம்பு மனசு இல்லாததுனால, இந்த உடம்பு மனசானது லிமிட்டேஷனுக்கு உட்பட்டதுனால, லிமிட்டடா இருக்கிறதுனால, சரியா, அபூர்ணத்மா இருக்கிறதுனால அதை நான் என்ன பண்றேன், எப்படி தலைவலி வந்தா அதை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேனோ, இந்த அபூர்ணமான விஷயத்தை நாங்கிற இதுலேருந்து நான் கண்டினியூஸாக என்னுடைய எஃபர்ட் எப்படி இருக்குது, என்ன பூர்ணத்துவத்துக்காக நான் கண்டினியூஸான முயற்சி பண்ணின்றேன், அதனால் என்ன ஆகிறது, டிசைர் ஆனது ஏற்படுறது, காமம் ஏற்படுறது. எதை அடைஞ்சால் நான் திருப்தி ஆக முடியும், எதை அடைஞ்சால் எனக்கு பர்மனன்ட் சந்தோஷம் கிடைக்கும், ஏன் என்னுடைய நேச்சர் அந்த சந்தோஷம் பூர்ணம்னு தெரியாமல் இருப்பதனால், அதனால் என்ன ஆகிறது, காமத்தை அடையிறதுக்கு டிசைரை பண்ணுறதுக்கு என்ன வேணும், நிறைய வேலை பண்ணி ஆகணும், கர்மா பண்ணி ஆகணும், கரெக்டா? அப்போது அந்த கர்மா, அவித்யா, காம, கர்ம அப்படிங்கிறத மூணுத்தையும் பிரிக்க முடியாது, ஒன்று ஆரம்பித்த உடனே மிச்சது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன டீச்சிங் கன்க்ளூட் பண்ண போகிறது அப்படின்னா, நீ என்ன கம்ப்ளீட்னஸை, ஃபுல்ஃபில்மெண்ட்டை, திருப்தியை நீ தேடின்னு இருக்கியோ அது நீயாக தான் இருக்காய் அப்படிங்கிறத ஃபைனல் நாலேஜ் கொடுக்க போகிறது. அப்போ என்ன ஆகிறது, ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் திஸ் மைண்டுங்கிற அந்த தவறான மிஸ்கன்க்ளூஷனை என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அதை வந்து நான் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான விஷயம்தான் டோட்டல் படிப்பு. இந்த டோட்டல் ஸ்டடீஸ் என்ன ஆகுறது அப்படின்னா, தவறான நோஷன் ஒன்றை பற்றி இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் ஆகிறது. என்ன, நான் ஐ ஆம் த சோ அண்ட் சோ, ஐ எம் லிமிட்டட் டு திஸ் வேர்ல்டு, ஐ எம் லிமிட்டட் டு ஆல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற நோஷனானது ரிமூவ் பண்ணுறது தான் டோட்டல் விஷயமாக இருக்குது.
சரியா? அப்போ அதனால என்ன சொல்றார் அப்படின்னா, அதை குறிப்பிட்டுட்டு இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி சொல்றார். சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, அது எப்படிப்பட்ட சரீரமா இருக்கு, எப்படி ஸ்தூல சரீரத்திலேருந்து வேறுபட்டு இருக்குங்கிறத பார்த்தோம். ஸ்தூல சரீரம்ங்கிறது வந்து லிங்க சரீரம்னு பார்த்தோம். லிங்கம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இண்டிகேட்டர், ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்றது, கரெக்ட். எனக்கு ஒன்று தெரியறது அப்படின்னா கண்ணு தெரியறதுங்கிற விஷயம் நேச்சுரலா அங்க டிரைவ் ஆகிறது. கண்ணு தெரியலன்னா தெரியாது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மனசானது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மனசானது என்னன்னு சொல்றோம், அனாத்மா ஜட வஸ்துன்னு சொல்றோம், அச்சேத்தனம்ங்கிற விஷயம் சொல்றோம். இந்த டெஸ்க் கல் மண் மாதிரி அதுவா எதையும் செய்ய முடியாது. ஆனா எப்படி சந்திரன் வெளிச்சம் இல்லாமல் சந்திர வெளிச்சமா பிரகாசிக்கிறாரோ, சூரியனுடைய பிரசன்ஸ்னால, அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் எல்லாமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சைத்தன்யம் என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால மனசானது சேத்தனமும் ஆகப்படுறது. டெம்பரரியா பாரோடு கான்சியஸ்னஸ் சொல்லுவோம், இல்ல ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம், கரெக்ட். நீங்க இதை புரிஞ்சுக்கணும், திருப்பி திருப்பி இதை யோசிக்கணும்னா சன்லைட் மூன்லைட்டை வச்சுக்கணும். பெஸ்ட் மூன்லைட், மூன்லைட் இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, எப்படி அது வந்து சன் நிலா வெளிச்சம் எப்படி எல்லாவற்றையும் ஹெல்ப் பண்றது, எவ்வளோ ஔஷதம், எவ்வளோ செடி கொடி எல்லாம் அதனால ராத்திரியில வளரக்கூடிய விஷயம்லாம் இருக்கு, கரெக்ட். அதே மாதிரி ஜடமா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரமானது சேத்தனம், அதோடைய லைவ்லினஸ் வந்து டெம்பரரியா கான்சியஸ்னஸ்லேருந்து கடன் வாங்கிறதுன்னு சாதாரணமாக சொல்லுவோம். பட் என்ன ஆகிறது அப்படின்னா, கண்ணாடியில் எப்படி வெளிச்சம் ரெஃப்ளெக்ட் ஆகிறதோ அதே மாதிரி என்னுடைய மனசில் ஆத்ம சைத்தன்யமானது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால மனசு ஆக்டிவ் ஆகிறது, லைவ் ஆகிறது, இந்திரியங்கள் சென்சஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகிறது, உடம்பு அந்த இந்திரியங்கள்னால ஆக்டிவாக இருக்கு. ஆனால் மனசு பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், எப்போவுமே பிஸியாக இருக்கும் மனசு, என்ன யோசிக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி அச்சீவ் பண்ணலாம், இதே ஓடிட்டு இருக்கும். அப்போ மனசே ஒரு ஆக்டிவ் யந்திரமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா புரிஞ்சுக்க வேண்டியது மனசானது ஜடம், சரியா? ஆனா அதே மாதிரி அதனால என்ன சொல்றதுன்னா, மனசு எதை காட்டி கொடுக்கறது, சைத்தன்ய வஸ்து ஒண்ணு இருக்குங்கிற விஷயத்த எடுத்து காட்டுறது, ரிமைண்ட் பண்றது, இண்டிகேட் பண்றது, அடையாளமா இருக்கு, சரியா? அது ஏன் அது ஜடம்னு சொல்றேன், எப்படி சொல்லிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு அப்படின்னா, அபஞ்சீகிருத பூத சம்பவம், பஞ்சபூதத்திலேருந்து வந்த விஷயம், பஞ்சபூதம் ஜடம், அதனால அதுலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு, ஜடமா தான் இருக்கும், அது ப்ரூஃப். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு மனசானது, ச வாசனம், அது எப்படி, அதோடைய ஒரு யூனிக்னஸ் என்ன தெரியுமா, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ஏற்படுறதோ எல்லாத்தையும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்குமா, ஸ்டோர் பண்ணிக்குமா, அதை தான் நம்ம என்ன பண்றோம், சம்ஸ்காரம்னு சொல்றோம், இல்ல உன்னுடைய கேரக்டர் சொல்றோம், கரெக்ட். உன்னுடைய நீ இப்படி இப்படிப்பட்டவனா இருக்கே அப்படின்னு ஒருத்தரை டிஃபைன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாசனா. சில பேருக்கு ஒரு பிஹேவியர் ரியாக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும், சில பேர் சில இன்சிடென்ட்டுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவா, சில பேர் அதே இன்சிடென்ட்டுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவா, இது எல்லாமே வாசனா ரூபத்தில் இருக்கு, அல்லது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ரெக்கார்ட் ஆகி அந்த ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த சிச்சுவேஷன்ஸ் அதோடைய விஷயம் வாசனா ரூபமா. ஹார்ட் டிஸ்கில் எப்படி ஒரு விஷயம் ஸ்டோர் பண்ணுறோமோ, மொபைலில் நம்பர் எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ, அது மாதிரி உன்னுடைய அந்த கர்ணம் மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எல்லாமே ஸ்டோர் செய்யப்பட்டது. அப்போ என்ன ஆகிறது, கண்ணு முடிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உனக்கு உள்ளே போய் அது உட்காந்துக்கிறது, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் கர்ம பலானுபவகம், இந்த அந்த கர்ணம் இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் எனக்கு சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எதனால சுகதுக்கம் அனுபவிக்க முடியறதுன்னா, மனசனால அனுபவிக்க முடியாது, சரியா? அதை தான் நம்ம 97 பார்த்துட்டு 98 என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஸ்வப்னஹா. ஸ்வப்னம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், நிறைய பேர் சொல்லியிருக்கா, நிறைய கனவை காணுங்கோ, அந்த கனவையே அடையுங்கோ அப்படிலாம் சொல்லியிருக்கா, கரெக்ட். நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஸ்வப்னத்தையே டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ண போறோம். எது ட்ரீம், ட்ரீம் என்ன,
அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுதான் இங்க இந்த அந்த கரணம், இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்போ ஃபுல்லா ஆக்டிவா இருக்குமா அப்படின்னா ஸ்வப்னத்துல ஃபுல்லா ஆக்டிவா இருக்குமான்னு என்ன அர்த்தம், என்ன மீன் பண்றோம், ஸ்வப்னத்துல மனசு ஆக்டிவா இருக்கிறது எனக்கு கிளியரா தெரியும். ஜாகிரத அவஸ்தாலையும் ஆக்டிவா இருக்கு. ஜாகிரத அவஸ்தானா என்ன சொல்லியிருக்கேன்னா, சொல்லியிருக்கேன் ஜாகிரத அவஸ்தா அப்படின்னா ஜாகிரத சொல்றோம்ல, அலர்டா இரு, விழிப்பு நிலை, வேக்கிங் ஸ்டேட். முடிச்சுட்டு இருக்கும் போது இப்ப எல்லாரும் வேக்கிங் ஸ்டேட்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் தான் ஆறுது. ஓகே, அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம், படுத்ததான் தெரியும் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்றது வந்து சுஷுப்தி அவஸ்தா, டீப் ஸ்லீப் ஸ்டேட். நடுவில் இருக்கக்கூடியது வந்து ட்ரீம் ஸ்டேட் அல்லது ஸ்வப்ன அவஸ்தா. அவஸ்தை அவஸ்தைங்கிறலே என்ன அவஸ்தை, இது தமிழ் அவஸ்தை இல்லை, என்னுடைய மைண்டுடைய ஸ்டேட், மனசுடைய வேற வேற நிலை, கண்டிஷன். மனசு என்ன பண்றது, ஒன்னு ஃபுல்லா ரிசால்வ் ஆகி ஆழ்ந்த தூக்கத்துல போயிடுறது. அங்க மனசு இருக்கிறது கிடையாது மாதிரி அது ரிசால்வ் ஆயிடுறது, கரெக்ட். நடுவில் என்ன பண்றது, ஃபுல்லா உனக்கு இங்க என்னெல்லாம் கோவில் அபிஷேகம் பூஜை மணி கிளாஸு வண்டி சிட்டி மாலு ஹோட்டல் என்னெல்லாம் நீ பாக்குறியோ எல்லாமே என்ன பண்றது, ஒரு சிருஷ்டி உன்னுடைய கனவுல எல்லாம் வருது. எல்லா சண்டையும் அங்கேயும் நீ போடுற, எல்லா போன் கால்ஸ் அங்கேயும் அட்டன் பண்ற, எல்லா டிரான்சாக்சன்ஸும் சொப்பன அவஸ்தால அட்டன் பண்றோம், எல்லாமே பண்றோம் இல்லையா. சடனா எழுந்து பார்த்தா ஓ கனவா, அம்மாடா கனவு, இப்படிலாம் நமக்கு ஃபீலிங் இருக்கும், கரெக்ட். அப்போ இந்த உலகத்துக்கும் கனவு உலகத்துக்கும் டிஃபரன்ஸே இல்லாத அளவுக்கு மைண்டுடைய பவர். என்ன சொல்றோம், அந்த சொப்ன அவஸ்தா மைண்டுடைய டோட்டல் ப்ரொஜெக்ஷன், மைண்ட் வந்து டோட்டலா ப்ரொஜெக்ட் பண்றது. என்னெல்லாம் வந்து இந்த ஜென்மால, போன ஜென்மால, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மால என்னெல்லாம் நீ ரெக்கார்டு பண்ணையோ அந்த சொப்பன அவஸ்தால என்ன பண்றது, மைண்ட் அப்படியே பளிச்சுன்னு பிளே பண்றது எல்லாத்தையும். முன்னாடி எல்லாம் இருக்கும் விசிஆர் விசிபி இருக்கும், விசிஆர் என்ன பண்ணும், எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிக்கும், விசிபி என்ன பண்ணும், வெறும்னா பிளே பண்ணும். அப்போ நீ கண்ணால் முழிச்சுட்டு இருக்கும்போது நார்மலாக எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணும்போது மனசு ஆக்டிவாக இருக்கு, எல்லா விதமான கர்மம் நான் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எப்படி இருக்கு மனசு, உனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கு, கரெக்ட். இது இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, ஃபர்தராக அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கனவுல எப்படி இருக்கு சொப்பன அவஸ்தால அப்படின்னா, அந்த மனசே வந்து உனக்கு டோட்டலாக எப்படி இந்த உலகத்தை முழிக்கும் போது நீ பார்த்து அனுபவிக்கிறியோ உன்னுடைய மனசையே தான் நீ கனவுல அனுபவிக்கிற. ட்ரீம்ல ட்ரீம் இஸ் நத்திங் பட் யுவர் மைண்ட் ஆப்ஜெக்டிஃபைடு. மனசு வந்து டோட்டலா ஒரு பொருளா தெரியறது, எப்படி தெரியறது, கல்லாக மண்ணாக மொத்த சொப்ன பிரபஞ்சமாக உனக்கு மனசே அப்படி இருக்கு, சரியா. அதை தான் வந்து டீட்டெயிலாக இங்கே சொல்ல போகிறாரு. ஓகே, ஆனால் ஜாகிரத அவஸ்தால எப்படி இருக்குன்னாக்க, நம்மளுடைய டோட்டல் ஃபோக்கஸ் உடம்புல இருக்கு. இந்த உடம்புக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை ஹாப்பியாக எப்படி வச்சுக்கலாம், இதை சௌரியமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணாலும் இந்த உடம்பு எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னே ட்ரை பண்ணணும். உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்ங்கிறது, பசிச்சிடும், எதுக்கு எல்லாம் பண்றோம், கம்ஃபர்டபுளா இருக்கணும், எதுக்கு வயிறு ரொம்பணும், கரெக்ட். எல்லாமே அதுக்கு கனெக்டட் தான். ஓகே, அதனால அந்த அவஸ்தால வந்து ஸ்தூல சரீரம் டாமினண்டா இருக்கு. சொப்பன அவஸ்தால என்ன டாமினண்டா இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் டாமினண்டா இருக்கு. அது முதல் விஷயம் இந்த ஸ்லோகத்துல. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, எல்லா விதமான டிரான்சாக்ஷன் சொன்ன மாதிரி இங்க எல்லாம் பண்றோமோ எல்லாமே கனவுல நமக்கு தெரியறது, கனவுல பண்றோம். அதே அம்மாவா, அதே அப்பாவா, என்ன மேபி 100 குழந்தை கூட நமக்கு இருக்கும், இந்த குழந்தை எங்க இருந்து நமக்கு வந்தது அப்படின்லாம் நம்ம யோசிச்சுப்போம் எழுந்து, கரெக்ட். இது யாரு, நம்ம குழந்தையா வேற யாராவா, சரி தெரியல விடு. அப்போ நிறைய எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச், ஏன்னா இவ்வளோ ஜென்மால இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆனது அந்த இடத்துல பளிச்சுன்னு உனக்கு வெளியில வருது.
ஓகே. அப்போ எல்லா விதமான இங்க என்னெல்லாம் உலகம் பார்க்கறியோ என்ன அங்க இந்த உலகமும் நீயே, அங்க ஏற்படக்கூடிய எல்லா விவகாரம் டிரான்சாக்ஷன்ஸ் அதுவும் நீயே, உன்னோட மைண்ட் தான் கரெக்ட். அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நீ தான், ஒன்னு விடாம எல்லாமே நீ தான். ஏன் அங்கேயும் கனவுலையும் நீ அழுதுருக்க சிரிச்சிருக்க, இப்போ எல்லா விதமான எமோஷன்ஸும் அங்க இருக்கு கரெக்ட். ஆ சரி ஓகே. அப்போ என்ன புரியுறது, கனவுல உன்னை தவிர யாராவது இருக்காளோ, நீ அனுபவிக்கக்கூடிய பில்டிங் காரு கோவில் அதெல்லாம் என்னது, இங்க இருக்கிற கோவில் உனக்குள்ள போகணும், இம்பாசிபிள். பெரிய யானை வந்தது வச்சுக்கோ கனவுல, எப்படி யானை எங்குள்ள போச்சு, வியவஸ்தே இல்லாம இருக்குல்ல. அப்போ எதை நீ யானையா பாக்குறியோ, எதை நீ ஒரு பிரபஞ்சமா ஒரு ஒரு என்டையர் வேர்ல்டு அங்க நீ இமேஜின் பண்ணி அங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறதோ, அது அது ஒண்ணும் இல்லை, அது எல்லாமே உன்னுடைய தாட், உன்னுடைய எண்ணம். எந்த உலகத்தை நீ பாக்குறியோ அந்த உலகம் உன்னுடைய எண்ணம் தாட். அந்த தாட் தான் மைண்ட். எப்படி இருக்கும் மனசு, எங்க பாக்குறது, எப்படி ஸ்கேன் பண்றதா, எவ்ரி செகண்ட் நீ பார்க்கலாம். நீ மைக்க பாக்குறியா, மைக் வந்து மனசு, மனசு வந்து மைக் ஃபார்ம்ல இருக்கு. கோவில பாக்குறியா, கோவில் வந்து உன்னுடைய மனசு வந்து கோவில் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ என்டயர் சொப்ன பிரபஞ்சம், சொப்னம் வேர்ல்டு, ட்ரீம் வேர்ல்டு உன்னுடைய மைண்டு தான், உன்னுடைய மைண்டில் வரக்கூடிய தாட். இன்னொரு விஷயம், மைண்டு மைண்டுன்னு சொல்லும் போது அந்த கர்ணம் சொல்லுவோம். அந்த கர்ணத்தில் என்ன சொன்னோம், மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லுவோம். சொப்ன அவஸ்தால ட்ரீம் ஸ்டேட்ல வந்து ரொம்ப முக்கியமாக என்ன ஆக்டிவா இருக்கும்னா, என்னுடைய சித்தம் ஆக்டிவா இருக்கும், மிச்சது எல்லாமே ரிசால்வ்டில் இருக்கும். அந்த சித்தத்தை தான் இந்த இடத்துல மைண்டு மைண்டுன்னு சொல்றோம். ஓகே சரியா, அது அடுத்த பாயிண்ட்டு. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, சொப்னஹா விபக்தவஸ்தா பவதி. சூக்ஷ்ம சரீரம் எங்க வந்து ஆப்வியஸா இருக்கும் நமக்கு அப்படின்னா, சொப்ன அவஸ்தால, சொப்ன ஸ்டேட்ல வந்து நமக்கு சூக்ஷ்ம சரீரமானது டாமினண்டா இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் எத்திர ஸ்வ மாத்திர சேஷேன விபாதி சரியா. அப்போ அந்த இடத்துல என்ன, எப்படி ஃபங்க்ஷன் பண்றது, என்ன இப்ப என்ன சொன்னோம் அப்படின்னா, என்டையர் சொப்ன வேர்ல்டு என்னுடைய மனசு அதுல அந்த எண்ணம் தான் சொன்னோம் கரெக்டா. சரி அங்க யோசிச்சு பார்த்தேலா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கனவுல ஏற்படுறது, அட்லீஸ்ட் நீ முழிச்சுட்டு இருக்கும் போது உன்னுடைய கண்ணு, உன்னுடைய இந்திரியங்கள் இது எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறதுனால உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது ஏற்படுறது. அங்க இது எல்லாமே உன்னுடைய உடம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு கனவு காணும் போது, என்ன என்னுடைய உடம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு கனவு காணும் போது, ஏதோ ஒரு பொசிஷன்ல தூங்கிட்டு இருக்கணும். ரொம்ப ரேரு உட்காந்துட்டே அப்படியே அசந்து தூங்கி கனவு காணறதுதான் ரேரு, மேக்சிமம் படுத்துட்டு இருப்போம் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம் கரெக்ட். அப்போ எப்படி மனசே வந்து உலகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி, மனசே எல்லா டிரான்சாக்ஷனையும் பண்ணி, என்ன மனசே எல்லா அனுபவத்தையும் எனக்கு ஏற்பட்டுரு கரெக்ட். மனசு அவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுறது ஸ்வ மாத்திர அசேஷேன, அதுவே ஸ்தூல சரீரத்துடைய எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் அதுவே எல்லாவற்றையும் பண்ணுறது. என்ன எப்படி எக்ஸ்டர்னல் உலகத்தை பார்க்குறேனோ மனசே எல்லா விஷயத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸ்வப்னே தூ புத்தி ராஜதே, ராஜதேன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க கடைசி வரியில. அப்போது என்ன பண்ணுறது, மனசானது ஃபுல்லாக வேர்ல்ட வந்து அப்படியே பளிச்சுன்னு காட்டுறது. இல்யூமின் ஒரு அழகான வார்த்தை இருக்கு கரெக்ட். இப்போ இந்த லைட் அடிக்கிறதுனால இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே பிரகாசிக்கப்படுறது கரெக்ட். இல்யூமின் செய்யப்படுறது, இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி என்டயர் வேர்ல்டு நீ என்ன பண்ண தெரியுமோடி, வந்துட்டு என்ன யூஸ்வலாக நீ என்ன பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துவல்ல, அப்படிலாம் நீ பண்ணவே இல்லை, வந்து என்ன எவ்வளோ அழகாக பார்த்துண்ட, எனக்கு என்னெல்லாமோ வாங்கிட்டு வந்த, எவ்வளோ அழகாக பேசினு தெரியுமா என் கனவுல, அந்த கனவு நிஜமாகாதா, இப்படிலாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம் கரெக்ட். அப்போ எவ்வளோ டிரான்சாக்ஷன் கதையா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மெகா சீரியல் எடுக்கலாம் போல இருக்கும். கனவுலாம் அப்படியே போட்டான், அவளின் கனவு அவனின் கனவு அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து நல்லா ஓடும் நினைக்கிறேன். இப்ப என்ன போட்டாலும் ஓடுறது, சிலரின் கனவுகள் அப்படின்னு போட்டு
ஒரு பெரிய சீரியல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றேன். அவனுக்கு அப்படி கனவு வந்துதான், இந்த வாட்டி அந்த கனவா, புரியுறதா? எவ்வளோ நிஜமா, எவ்வளோ ரியலாக இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன், கனவு நிஜமா பொய்யா? அது அது பேசிக் விஷயம் என்ன? யாரெல்லாம் கனவு நிஜம்னு சொல்றாங்க? சரி, யாரு பொய்ன்னு சொல்றா? சில பேருக்கு தெரியல, நிஜமும் இல்லை பொய்யும் இல்லைங்கிறல. யா, ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கனவு உண்மை கிடையாது. இது வந்து தெளிவா இருக்கணும், சரியா? ஏன்னா நீங்க அங்க அங்க பண்ணதெல்லாம் அப்புறம் என்ன ஆகுறது? பலாருன்னு யாராவது அடிச்சாலே வச்சுக்கோங்க, முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அவன் வந்து உன்னை அடிக்கணும், கரெக்ட்? டக்குன்னு ஏதோ இடத்துல போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறேல் வச்சுக்கோங்க, கனவுல ஜெயிலுக்குள்ள போனோம், எழுந்து வெளியில சுத்தின் இருக்கேன், ஏன் போல நீங்க ஜெயிலுக்கு? கனவுதான் அது, கனவுதான். நல்ல வேலை கனவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரலா கனவு உண்மை இல்லைன்னு நீங்க டிஸ்மிஸ் செய்யறீல். கிளியர்? ஓகே. அதனால என்டையர் என்ன, சொப்னே புத்தி ராஜதே, ராஜதேனா ஷைனிங் அர்த்தம். என்டையர் வேர்ல்டை வந்து மனசு என்ன பண்றது, சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்றது, மொத்த வேர்ல்டை வந்து அப்படியே பிரகாசிக்கிறது. நீ முழிச்சுட்டு இருக்கும் போது உனக்கு ஒன்றும் எலக்ட்ரிசிட்டி வேணும், இல்லை சந்திரன் வேணும், இல்லை சூரியன் வேணும், இந்த மூணு இல்லைன்னா கேண்டிலாவது வச்சுக்கணும், இல்லை மொபைல் டார்ச்சாவது வச்சுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் வேணும் எதிர்க்க இருக்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு, கரெக்டா? ஆனால் மனசுடைய பவர் பத்தையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கண் கண் முன்னே இருட்டா இருக்குமா பளிச்சுன்னு இருக்குமா? பளிச்சுன்னு இருந்தா நீங்க அகர்வால் டாக்டர்கிட்ட போய் பாருங்க. கண்ண மூடினா இருட்டா இருக்கணும் நார்மலா, கரெக்ட்? எல்லாருக்கும் இருட்டா தான் இருக்கும். வேடிக்கைக்கு சொல்றேன், நானாவித வாசனாபிகி ஜாகிரத காலீன. எப்படி இந்த பிரபஞ்சமானது வந்தது? எவ்வளோ விஷயம் வந்திருக்கே, எவ்வளோ நேச்சுரல் மவுண்டன், எவ்வளோ விஷயம் அற்புதமா எல்லாமே வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா, வாசனாபிகி. எங்கே இந்த வாசனையானது ஏற்பட்டது? வாசனைனா தமிழ் வாசனை இல்ல, இது சம்ஸ்கிருத வாசனா, சம்ஸ்காரம். ஓகே ஓகே. ஜாகிரத காலீன, ஜாகிரத காலீனா நீ முழிச்சுட்டு இருக்கும் போது ஜென்மாதியா நீ என்னெல்லாம் நீ அனுபவிச்சியோ அந்த அனுபவங்களுடைய சில விஷயம் உள்ள போய் உட்கார்ந்துருக்கு. அதே இப்போ ஒரு அங்க வந்து ஒரு கோவில் வருது, எப்படி கோவில் வரும் கனவுல? நீ கோவில முன்னாடி பார்த்துருக்கணும், கரெக்ட்? அங்க என்டையர் வேர்ல்டு நீ இங்க பார்த்த பிரபஞ்சம் தான் வரும், கரெக்ட்? இல்லை, எனக்கு எனக்கு ஒரு டவுட். இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு சில பேருக்கு டவுட் வர சான்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் நான் பர்சனலா கேட்கிறேன், என்ன அப்படின்னா, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னன்னு தெரியல, அந்த கனவுல மட்டும் அவளுக்கு புலி முகமாகவும் என்ன நாய் வாலாகவும் வந்து நின்னாய முன்னாடி. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப அபசகுனமா இருக்கா எப்படி? இப்படிலாம் சில பேருக்கு கன்ஃபியூஷன் உண்டு. கனவுல வந்து அனவ்யவஸ்தான்னு பேர், இந்த அளவுக்கு ஆர்டர் கிடையாது. கனவுல என்னாகும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க தனியா புளியை பார்த்துருப்பேன், தனியா நாயை பார்த்துருப்பேன், அதை வாழை பார்த்துருப்பேன், உங்க ஃப்ரெண்டையும் பார்த்துருப்பேன், இதெல்லாம் மர்ஜை மிக்ஸ் ஆகி ஒன்று வந்துடும், சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு எழுந்துருவோம் டக்குன்னு. இது இது நார்மல், இதுவும் கனவு. ஏன்னா வாசனாபிகி எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் மிக்ஸ் ஆகி வரும். சரி, இந்த எப்படி உனக்கு எனக்கு பார்க்காத எனக்கு நான் இது மட்டும் பார்க்காத ஒரு விஷயம் கனவுல வந்தது அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவோம் அப்படின்னா, நீ இந்த ஜென்மால அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்காது, போன ஜென்மால உனக்கு வந்திருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ டக்குன்னு இதுவாகும். சில பேர் நீங்க இதுலலாம் போய் பார்த்தேன்னா, அதுக்கு என்ன ஸ்ட்ரீம் ஆஃப் டாக்டர்னு தெரியல, ஹிப்னோட்டிசமா அதுக்கு, அது ஹிப்னோட்டிசம் கிடையாது, இன்னொரு ஒரு பேர் என்ன அப்படின்னா, ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த டாக்டர் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட பேசி 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 உங்களை ஒரு ஸ்டேட்டு கொண்டு போய், இப்போல்லாம் என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா, போன ஜென்ம விஷயம்லாம் அவள் சொல்ல வரா சொல்கிறாவா, அதெல்லாம் டாக்டர்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எங்கே போய் இது எல்லாம் தெரிஞ்சுட்டு வருது? எங்கேயோ உள்ளே போய் பதிவாயிருக்கு எல்லாமே, சரியா? அதனால அதுவும் வரும். ஓகே. இல்லை எனக்கு வந்து நடக்க போகிறது நான் நிறையா பார்க்குறேன், எனக்கு என்னெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதோ எனக்கு தெரியறது அப்படின்னா, அது ரொம்ப ஒன்றும் நீ ஒன்றும் பெரிய சித்தியோ இதுவோ கிடையாது. அது ஏன் தெரியுமோ, நாய் ஊழையிடும் பார்த்துருக்கோ, ஏன் ஊழையிடுறது?
சில நேரத்தில் ரொம்ப கத்தும். சில ஜந்துக்களுக்கு, சில ஆனிமல்ஸுக்கு பூகம்பம் வந்தால் அதால் சென்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சில சில விஷயம்லாம் நடுவில் ESP பேர் அதுக்கு, கரெக்ட். சில விஷயம்லாம் அதுக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியும், வரக்கூடிய விஷயம் அதால் சென்ஸ் பண்ண முடியும். ஒரு ஜந்துக்கே இருக்கும்போது நமக்கு இருக்காதா என்ன, நமக்கு டெவலப் பண்ணாமல் ரொம்ப மைல்டாக இருக்கு, சரியா? ஆனால் அதை வந்து கனவுன்னு சொல்ல மாட்டோம், அதை ESP போட்டுருவோம். உபநிஷத்து வந்து உபயத பிரஜா அப்படின்னு சொல்றது, சரியா? இங்க என்ன இதெல்லாம் எதுக்கு இந்த கதை எல்லாம் அப்படின்னாக்க, மனசானது வந்து வாசனாபிகி நானாவித ஜாகிரத காலீன அனுபவா பிரகாஷயதி, சரியா? அப்படி அந்த விஷயத்த பிரகாஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீங்க யாரு, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீங்க யாரு சொல்லுங்க, நான் அவளுடைய அவளுடைய அவருடைய அவனுடைய இவருடைய இவருடைய தம்பி தங்க அக்கா அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும் இல்லையே, எங்கேயுமே மேட்சா இல்லையே, சரி ஓகே. ஆனால் அவங்களை பார்த்து ரொம்ப ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்கு. இது வந்து நமக்கு மூச்சுன்னு இருக்கும்போதே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஃபேஸ் நமக்கு ரெஜிஸ்டர்டாக இருக்கும், இப்போ யாருன்னு சொல்ல தெரியாதானா, சரியா? இது எல்லாமே வாசனாவுடைய விஷயம், கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜதே, மனசு வந்து மொத்த ட்ரீம் வேர்ல்ட வந்து பிரகாசிக்கிறது. புத்தி ராஜதே கர்த்தாதி பாவம். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றாரு என்ன அப்படின்னா, கர்த்தாதி பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, வீட்டிலே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு கர்மமானது ஒரு ஆக்ஷன் ஆனது நடந்திருக்கு, கரெக்ட். அந்த ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் செய்யக்கூடிய வேணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், கரெக்ட். யாரு செய்யறா, எதை கொடுத்து அது விஷயம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஆப்ஜெக்ட் வேணும், எதை வச்சு நான் டிரான்சாக்ஷன் செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பர்பஸ் இருக்கணும், கரெக்ட். எதற்காக செய்யறேன், என்ன பலனுக்காக செய்யறேன் அப்படின்னு இருக்கணும், எந்த இடத்துல செய்யறேன், எப்படி செய்யறேன், கரெக்ட். இது எல்லாமே நீங்க வந்து திருக்குறள்லையும் படிச்சிருப்பேன், மேனேஜ்மெண்ட் தியரிலையும் இதை பார்த்திருப்பேன், doing the right things, right place, right time, correct. இது சொல்லுவோம் இல்லையா, இது வந்து சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்றதுன்னா காரகம் அப்படின்னு சொல்றோம். காரகம் அப்படின்னா ஒரு கர்மத்துக்கு ஒரு ஆக்ஷனுக்கு என்னெல்லாம் ஆக்சசரிஸ் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ஆஃப் ஆக்ஷன், ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்ஷன், சரியா? பர்பஸ் ஆஃப் ஆக்ஷன், பெனிஃபிட் ஆஃப் ஆக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன். பார்க்கறேன் அப்படின்னா கண் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், சரியா? அங்கே நடந்து வந்தா கால் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும், கரெக்டா? அப்போ ஓகே. அதுக்கப்புறம் என்னது, லொகேஷன், எங்கேருந்து எதை செய்யற, எங்க பண்ற அப்படிங்கிறது எல்லாமே ஒரு காரகம். நமக்கு இதெல்லாம் நம்ம படிச்சது கிடையாது, ஏன்னா சொல்லி கொடுக்கறது கிடையாது, இதெல்லாம் ரொம்ப பேசிக். இன்னும் கொஞ்சம் நீங்க லிட்ரேச்சர் படிச்சிருந்தா, ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா அது என்ன சொல்றது, நாமினேட்டிவ், அக்குசேட்டிவ், டாட்டிவ், ஜெனட்டிவ் இங்க வராது, நாமினேட்டிவ், அக்குசேட்டிவ், அதுவே மறந்து போச்சு பாருங்க. அந்த மாதிரி ஆறு விஷயம் இருக்கு, கரெக்ட். கிராமர்ல இதெல்லாம் படிச்சிருப்போம், ஒரு சென்டென்ஸுக்கு எது சப்ஜெக்ட், எது ஆப்ஜெக்ட், எது வெர்ப், இதெல்லாம் படிச்சிருப்போம்ல, அதுதான் காரகம். அது கிராமருக்கு மட்டும் பொருந்தல, நம்மளுடைய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இந்த ஆறுத்துல, இந்த ஆறு விஷயம் சொன்னோம் இல்லையா, இந்த ஆறுத்துல வந்து ஏதாவது நாலஞ்சோ ரெண்டு மூணோ கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா சப்ஜெக்ட் இருப்பான், யாரு பண்றோனோ இருப்பான், ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், கரெக்டா? ஓகே. அப்போ என்ன சொல்ற வருது அப்படின்னா, என்ன, ஓகே, யாரு, எங்கே, எப்பொழுது, எப்படி, எதற்காக, இதெல்லாம் கேட்கறோம்ல, எங்கிருந்து, இது எல்லாமே ஒரு ஆக்ஷனுக்குள்ள நீங்க வரணும். இதெல்லாம் தெரியாம நீங்க ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன், சரியா புரியலையே, எதுக்கு பண்ணணும்னா திருப்பி திருப்பி அதே கேள்வியை கேட்டுட்டு இருப்பேன். சரி, இங்க இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, கர்த்தாதி பாவம் அப்படின்னு சொன்னா என்ன, ஓகே. அப்போ உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, என்டையர் வேர்ல்டு பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா, காரக கிரியா பலம். நான் சப்ஜெக்டோ ஆப்ஜெக்டோ காரகத்துல வந்துடும், அப்புறம் ஆக்ஷன் ஒண்ணு, கிரியா வந்துடும், அப்புறம் அதுக்கு பலன். இதை ஒட்ட வேர்ல்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம், அதுக்கான ஆக்சசரிஸ் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கும்.
அது வந்து ரொம்ப ஈஸி தெரிஞ்சுக்கிறது. எங்க முடிச்சுட்டு இருக்கும் போது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் எங்களுக்கு அப்படின்னா, உன்னுடைய கனவு உலகத்துல மனசுதான் இந்த ஆறு விஷயமாகவும் இருக்கு. புரியுதா? மனசுதான் கர்த்தா, கிரியா, பல, சம்பந்த, என்ன அதுக்கப்புறம் அதிகரண, இது எல்லாமே மனசு மட்டுமே. கர்த்தா, கிரியா, கரண, சம்பந்த, அதிகரண, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, பல, இது எல்லாமே காரகம். சம்ஸ்கிருத சொன்னேன், அவ்வளவுதான் இத்தனை நேரம் சொன்னது. ஒரே ஒரு மனசு மட்டும் அப்படி இருக்கு. ஆனா உன்னுடைய முழிச்சுட்டு இருக்கும் போது எப்படி இருக்கு? இந்த உலகம் முழுக்க ஆப்ஜெக்டா இருக்கு. கரெக்ட், ரைட்டா? அதுக்கு அதே மாதிரி இந்த அதுலேருந்து வரக்கூடிய விஷயம் பலனா இருக்கு. இந்த உலகத்துல ஒரு விஷயம் வந்து அதோடைய இடமா இருக்கு. நான் எல்லாத்தையும் செய்யறவனா இருக்கேன், கரெக்டா? ஆனா இவ்வளோ விஷயம் உனக்கு ஜாகிரத அவஸ்தால இருந்தா கூட சொப்னத்துல மனசு மட்டுமே எல்லா விஷயமாக இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கோ. மனசே வந்து இது எல்லா விஷயத்தையும் ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே. கர்த்தாதிபாவம் பிரதிபத்திய, பிரதிபத்திய அப்படின்னா எல்லா விதமான ரோல்ஸ் அஸ்யூம் பண்றது. அதுவே இடத்த, அதுவே மலையா இருக்கு, அதுவே வரக்கூடிய சந்தோஷமா இருக்கு, அதுவே வந்து செய்யக்கூடிய ஆக்ஷனா இருக்கு, எல்லாமே அப்படியே இருக்கம்மா. சரியா? அதனால கர்த்தாதி பாவ பிரதிபத்திய அப்படின்னு சொல்லி மூணாவது லைன்ல அந்த விஷயத்த சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, டெம்பரரியா சூக்ஷ்ம சரீரத்திலேருந்து ஸ்லோவா டீவியேட் பண்ணி இன்னொரு விஷயத்த சொல்ற. எதை சொல்றார்? ஸ்வயம் ஜோதிரயம் பராத்மா அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, சூக்ஷ்ம சரீரத்தை இத்தனை நேரம் மைண்டை பத்தி சொல்லிட்டு இருந்தார். இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த மைண்டு இவ்வளோ செய்யறதே இத்தனை நேரம் என்ன தெரியுமா பேசினோம்? உங்களுடைய மனசை பத்தி பேசினோம். ஓகே. இந்த மனசு எப்படி இப்படி இருக்கு, எவ்வளோ ஆக்டிவா, இவ்வளோ விஷயம் பண்றதே, கரெக்ட். அதுக்கு ஏன் அது எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன அது வந்து, நம்ம பார்த்தா மாதிரி சூரிய வெளிச்சத்தினால நிலா வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கு, கரெக்ட். அப்போ மனசை வந்து சந்திரனா மூணா வச்சுட்டோம்னா, அந்த சூரியன் யாரு? ஆறு ஆத்மா, சைதன்யம், சாட்சி. புரியுதா? அந்த சன்லைட் எப்படி நம்ம பார்த்து அனுபவிக்கிறோமோ, என்னுடைய இல்ல, என்னுடைய மனசானது ஏன் இவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னாக்க, அதுக்கு சேத்தனத்துவம் ஆத்மா கிட்டே இருந்து கிடைக்கிறதுனால. அந்த ஆத்மாவுடைய நேச்சர் எப்படி இருக்கு, அதோடைய தன்மை எத்திர ஸ்வயம் ஜோதி அயம் பராத்மா. ஓகே, என்ன பண்றதா, அந்த ஆத்ம சைத்தன்யம் செல்ஃப் இல்யூமினேட்டட், செல்ஃப் எஃபல்ஜென்ட், ஸ்வ பிரகாஷா. கார்த்திக் எல்லாரும் விளக்கேத்தினேலா? எப்படி விளக்கறியறதுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? டார்ச் அடிச்சு பார்த்தேலா? ரூம்ல லைட் போட்டேலா? எப்படி விளக்கறதுன்னு எப்படி தெரிஞ்சுது? விளக்கு எரியறதுன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறேன். கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்தாலும் விளக்கு எரியறதுன்னு எப்படி தெரியறது? விளக்கு எரியறது, அவ்வளவுதான். என்ன கேள்வி? கரெக்டா? தீபம் ஸ்வப்பிரகாஷா, தன்னைத்தானே ரிவீல் பண்ணிண்டு அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் ரிவீல் பண்றது, கரெக்ட். சரி, அதே மாதிரி அந்த தீபம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு வேற ஒரு லைட் தேவையில்லை, கரெக்டா? இந்த உதாரணத்துக்கு ஏத்தாம அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் ஸ்வப்பிரகாஷா, பிரகாஷவத், பிரகாஷம் போல, லைட் போல, தீப போல, அதுவே தன்னைத்தானே ரிவீல் பண்ணிண்டு இந்த உடம்பு மனசு எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்வது ஆத்ம சைத்தன்யம் ஸ்வயம் ஜோதிஹி. ஸ்வயம் ஜோதிஹிங்கிறது வந்து உபநிஷத்துல வரக்கூடிய விஷயம். பிரகதாரண்யம் இப்ப படிச்சார் இல்லையா? உபனிஷத்து ஒண்ணுன்னா படிச்சார், நீங்க காதுல கேட்டிருப்பேன். முண்டக, மாண்டோக்கிய, பிரஷ்ன, அதர்வண வேதம், எந்தெந்த வேதத்துல எந்தெந்த உபனிஷத்து வருது, எந்த உபனிஷத்து வந்து யாருக்கு, இப்பெல்லாம் டீட்டெயிலா படிச்சார். ஞான சாதகன், இதெல்லாம் நீங்க யோசிச்சு கனெக்ட் பண்ணி பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியும்.
அதே மாதிரி பிரகதாரண்யக உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்கு. அந்த உபநிஷத்துல ஸ்வயம் ஜோதி பிராமணம்னு ஒரு சாப்டரே வருது. அதுல எப்படி ஆத்மாவுடைய செல்ஃப் எஃபல்ஜென்ட் நேச்சரை டீட்டெயிலா சொல்லப்படுறது, அதெல்லாம் இப்ப சொல்லுவேலான்னா இப்ப சொல்ல மாட்டோம். இந்த இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆத்ம சைத்தன்யம் ஸ்வப்பிரகாஷா அல்லது ஸ்வயம் ஜோதி அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனால என்னவா அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். கண்டினியூஷன், இதே விஷயத்த அங்க கண்டினியூ பண்றாரு. 99 தீமாத்ர கோபாதிரசேஷ சாட்சி நலிப்யதே தத்கிருத கர்மலேஷைஹி யஸ்மாத் சங்கஸ்ததயேவ கர்மபிஹி நலிப்யதே கிஞ்சிதுபாதினா க்ருதைஹி. ஓகே, அப்போ ஆத்ம சைத்தன்யம்னு சொன்னாலே அதனால இந்த மனசானது ஆக்டிவ் ஆகி சேத்தனமாயி எல்லா விஷயத்தையும் பிரகாசிக்கப்படுறதுன்னு சொன்னோமே, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்றதா? தீ மாத்திர உபாதி, மனசை மீடியமாக கொண்டு எல்லா விதமான இந்த பிரபஞ்சத்தை பிரகாசிக்கிறது, ப்ரொஜெக்ட் பண்றது, எல்லா விதமான டிரான்சாக்ஷன் மனசு மூலியமா. தீஹி அப்படின்னா இந்த இடத்துல புத்தியை குறிக்கிறது அல்லது அந்த கரணம் இல்ல மைண்டை குறிக்கிறது, சரியா? அந்த மைண்டு வந்து தான் மீடியம் ஆஃப் ஆபரேஷனா இருக்கு. தி மாத்ரா உபாதி அப்படின்னா மீடியம் குறிக்கிறது. எது எப்படி வந்து என்னுடைய முகத்தை கண்ணாடியில பாக்குறேனோ, கண்ணாடி எப்படி எனக்கு மீடியமா இருக்கோ, சரியா? என்ன என் ஆத்மா சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்த இருக்குன்னு உணர்வதுக்கு மனசு சூக்ஷ்ம சரீரமானது உபாதியா இருக்கு, மீடியமா இருக்கு, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் எப்படி இருக்கான்? அசேஷ சாட்சி. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அப்போ அனாத்மா சூக்ஷ்ம சரீரத்தை டெம்பரரியா பாஸ் பண்ணிட்டு ஆத்மா என்னதுங்கிற விஷயத்த படிக்கிறோம். ஏன்னா அது டெம்பரரியா சங்கரர் அதை எடுத்து சொல்றாரு. ஏன் சொல்றாருங்கிறது தெரியும் பாருங்க. ஓகே, எப்படி இருக்கான் சைத்தன்யம் ஆத்மா? அசேஷ சாட்சி. சாட்சின்னு என்ன தெரியுமோ? சாட்சின்னு ரொம்ப ஃபேமஸ் வேர்டு, கரெக்டா? விட்னஸ். விட்னஸ்னா என்ன? விட்னஸ்னா விட்னஸ், எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி ஜஸ்ட் விட்னஸ் பண்ணணும், நாட் இன்வால்வ்ட் இன் எனி டிரான்சாக்ஷன், கரெக்ட்? நீங்க வந்து அதுலயே நீங்களே இருந்து நானே சொல்றேன் அப்படின்னா கோர்ட்ல என்ன பண்ணுவான்? ஏய், நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்க, வேற சாட்சியை கூப்பிடு சொல்லுவான். இது சாதாரணமா யூஸ் பண்ற வேர்டு. இங்க சாட்சிங்கிறது வந்து உபனிஷத்தோட வாழ்க்கையம், சாட்சிங்கிறது வந்து ஆத்மாவுடைய நேச்சரை குறிக்கிறது. என்டயர் மனசு இந்திரியம் இந்த உடம்பு பண்றது எல்லாமே அது சாட்சியாக இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகிறது கனவுல அப்படின்னா, என்ன நம்ம பார்த்தோம் கனவுல? ட்ரீம் வேர்ல்டு என்ன ஆகிறது? மைண்டு தான் ட்ரீம் வேர்ல்டா இருக்குன்னு பார்த்தோம், நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்த மைண்டு அந்த ட்ரீம் வேர்ல்டு என்னுடைய என்டயர் எண்ணங்களா இருக்கு. அந்த வேர்ல்டு வந்து என்னுடைய பாட்டா இருக்கு. ஓகே, வரக்கூடிய எண்ணமாக இருக்கு. அப்போ எப்ப எனக்கு கனவு கண்டேன், கனவுல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பார்த்தேன், அங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ரூல நீங்க அப்ளை பண்ணலன்னா என்ன டிரைவ் ஆகிறது? உங்களுடைய எண்ணத்தை நீங்க பார்க்கறீர்கள் அல்லது உன்னுடைய மனச நீ பார்க்கற, கரெக்ட்? அப்ப என்ன ஆகிறது? இந்த டெஸ்க்கு, இந்த சேரு, மைக்கு, பெஞ்சு, ஃபேனை பார்க்குற மாதிரி கனவுல என்ன நடக்கிறது? ஆக்சுவலா உன்னுடைய மனசையே நீ பார்க்கற, ஃபுல்லா பார்க்கறேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு மனசு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, கரெக்டா? அதை வந்து கனவுன்னு சொல்றோம். ஓகே, சரி, அப்போ இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முடிச்சுட்டு இருக்கும் போது எப்படி இருக்கு நமக்கு மனசு? யோசிச்சு பார்த்தேலா, கனவு கிளியரா இருக்கு, கரெக்ட்? இவ்வளவு நேரம் சொன்னதுனால கனவு கிளியரா இருக்கு. முடிச்சுட்டு இருக்கும் போது எப்படி இருக்கு மனசு? இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுமா? படாது. ஓகே, அப்போ ஒரு அனுபவம் ஏற்படுறதுன்னா என்ன நடக்கிறது?
இத்தனை நேரம் கொஞ்ச நேரம் முன்னாடி நிறைய ஸ்லோகத்துல பார்த்தோம், மனசானது இந்திரியங்கள் மூலியமா ஞானேந்திரியத்து மூலியமா வெளியில இருக்கக்கூடிய சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தத்தை ரிசீவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. கனவுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, முழிச்சுட்டு இருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரெண்டுத்திலையும் மனசு இருக்கணும். ஆனா என்ன வித்தியாசம் நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தேன்னா, என்ன கனவுல மனசுதான் மொத்தமா இருக்கு, மனசதான் நான் பாக்குறேன். ஒழிச்சுட்டு இருக்கும் போது இந்த உலகத்தை பாக்குறேன். இந்த உலகத்தை எப்படி பாக்குறேன், என்னுடைய சென்சஸ் மூலியமா பாக்குறேன். சென்சஸ் எப்படி ஆப்ரேட் ஆகிறது, மனசு மூலியமா ஆகிறது. எப்படி சொல்றேல், அன்னைக்கு நீ அங்க நடந்து போயிட்டு இருந்தியே, என்னை பார்த்தும் பார்க்காம போனியே, ஏன் நான் கையாட்டின்றே இருந்தேனே, நீ என்ன தானே பார்த்துட்டு இருந்த, நீ ஒண்ணுமே ரெஸ்பாண்டே பண்ணலையே. நிறைய பேர் சொல்லி அனுபவம், நான் அந்த டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கலாம், என்னுடைய தாட்டு பின்னாடி இருக்கக்கூடிய நந்தி மேல இருக்கு. உங்களை தான் அப்படிதான் நான் பாக்குறேன், நீங்க கையாட்டுறது எனக்கு தெரியல, நந்தி மேல என்னுடைய ஆப்ஜெக்ட் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கு. அப்போ மைண்ட் எங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த தாட் எங்க ஃபிக்ஸ் ஆகிறதோ அந்த ஆப்ஜெக்டோடைய அனுபவம் தான் எனக்கு ஏற்படும். இது ஒரு பேசிக் விஷயம். அப்போ முழிச்சுட்டு இருக்கும் போது மனசுனால இந்திரியங்கள் மூலியமா என்டையர் வேர்ல்டோடைய அனுபவம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்படுறது, கரெக்ட். மனசு இல்லைன்னா இந்த அனுபவம் ஏற்படாதுன்னு நமக்கும் புரியுது, சரியா? ஓகே, கனவுல வந்து இந்த உலகம் இருக்கான், என்னதே கன்ஃபியூஸ் ஆயிட்டேல, கனவுல இந்த உலகம் கிடையாது, கனவுல என்ன இருக்கு அது தனி உலகம், வாசனாமய பிரபஞ்சம், சொப்ன பிரபஞ்சம். ஓகே, இப்போ என்ன டிரைவ் பண்றோம் அப்படின்னா, முடிச்சுட்டு இருக்கும் போது மனசானது இந்த எல்லா அனுபவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, காரணமா இருக்கு. கனவுல மனசேதான் எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கு, காரணம் ஆப்ஜெக்ட். எப்படி, கண்ணாடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, என்ன தெரியுது உனக்கு, சாரு தெரியுது, நந்தி பகவான் இருக்கார், கோவில் தெரியுது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா, எல்லாரும் பேசிட்டு இருக்கா, ஏன் கண்ணாடி தெரியலன்னு தெரியுதுன்னு சொல்லல, கண்ணாடி போட்டுண்டு உனக்கு என்ன தெரியறதுன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன், இதை மட்டும் சொல்ல மாட்டேன். ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டுண்டாலும் சில பேருக்கு இதை விட்டா ஒன்றும் தெரியாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவளுக்கு, ஒரு பிரபஞ்சமே அவுட்டு, ரூப பிரபஞ்சமே அவுட்டு. இதை போட்டாதான் ஏதாவது, ஓ நீயா, வா 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 வா, கரெக்டா? அப்ப என்ன ஆகிறது, இது இருந்தும் ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதனால எல்லா விஷயத்தையும் நான் அனுபவிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அப்போ இது என்ன என்ன ஆகிறது, இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு இது என்னோட ஒன்றி போயிருக்குன்னா, இது இருக்கிறதுனா தெரியாத அளவுக்கு ஆயிடுது. அப்போ முழிச்சுட்டு இருக்கும் போது உன்னுடைய மனசு இந்த கண்ணாடி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, எந்த அளவுக்குன்னா அது ஒன்னோட ஒன்னா ஆயிடுது, ஒன்னோட ஒண்ணு இல்ல, ஒன்னோட ஒன்னாயிடுது, என்னோட என்ன நானே ஆயிட்டேன் அதோட, அப்படி சொல்லணும், மர்ஜ் ஆயிடுது அப்படியே. அப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற டிவிஷன் ஏற்படும் போது நடுவில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், கரெக்டா? ஒரு பொருளை நான் அனுபவிக்கிறேன்னா அனுபவிக்கிறவன் இருக்கணும், கரெக்ட். அந்த அனுபவத்துக்கு ஒரு கரணம் தேவை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, கரெக்டா? ஓகே, அப்போ முழிச்சுட்டு இருக்கும் போது மனசானது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, உனக்கு கரணமா இருக்கு. கனவுல அது கரணம் கிடையாது, அது உனக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. சரி, எதுக்கு இதை சொல்றேல், எது எனக்கு அனுபவத்துல இருக்குமோ, எது எனக்கு அனுபவத்துல இருக்கிறதோ அத நான் கிடையாது நான் சொல்ல மாட்டேன். சரி,
ஆனா நான் என்ன பண்றேன், ஐ ஆம் த ஃபாதர், ஐ ஆம் த மதர், ஐ ஆம் த டூவர், நான் தான் இதை செஞ்சேன், நான் இதை அனுபவிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் பண்றேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்றேன்னா கரெக்டா? எல்லா ரோல்ஸையும் ஏத்துக்கிறேன், எல்லா விதமான ரோல்ஸ் நான் தான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன், கரெக்ட். எதை குறிக்கிறேனா, நான் சொல்லும் போது அந்த இடத்துல எதை குறிக்கிறேன், உன்னுடைய மனசுடைய ரோலை குறிக்கிறேன். மனசு வந்து டிரான்சாக்ஷன்ல ஈடுபடுறது, கர்த்தா, மதர், ஃபாதர், டூவர், என்ஜாயர், இது எல்லாமே மனசுடைய ரோல்ஸ். ஏன்னா மனசு ஜடம், அதுவா எதுவும் செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கே, தீமாத்திர உபாதிகி, அந்த சாட்சி அகம், அதுதான் நான். மனசை எப்போ ஆப்ஜெக்ட் ஆகிறதோ சொப்பனத்தில், மனசு எப்பவுமே உனக்கு ஆப்ஜெக்ட் தான், அது தெளிவா தெரியக்கூடிய ஸ்டேட் வந்து சொப்பனம். அது தெளிவா தெரியாமல் ஸ்பெக்டக்கல் மாதிரி ஒன்னோட ஒன்னா ஆகி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு விழிப்பு நிலை, ஜாகிரத அவஸ்தா இருக்கு. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனஸ் இஸ் entire antakarna mind is always object. ena manasana objectify pannindiruken every second. in the spectacle, in the kannadi enakku vera iruka, engoodu nanave iruken adu actually enakku verana oru vishayam adu, correct, puriyadha? adukaga swapna avastha alladhu dream state ah ivlo detail ah solli இங்க பாரு, இந்த உலகம் எப்படி உனக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கோ, உன்னுடைய மனசு அதை கொண்டுதான் நான் சோ என் சோ, ஐ எம் த ஃபாதர், ஐ எம் த மதர், ஐ எம் த ராமசுவாமி, இதெல்லாம் கிளைம் பண்றியே, உன்னுடைய அந்த கர்ணத்தை நீ கிளைம் பண்ற. ஆனா அதுக்கு சொல்ல போறாரு உதாரணம் அழகா, என்ன, வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி நீ ஏத்துக்க மாட்டேயோ, இதை மட்டும் நீ ஏத்துக்கிற அப்படின்னு கேட்க போறாரு, சரியா? அதனால இங்க என்ன சொல்றாரு, தீ மாத்திர அசேஷ சாட்சி. இதுல என்ன புரியுது, நான் மனசு கிடையாது, தட் இஸ் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, கரெக்ட், நான் ஆப்ஜெக்டும் கிடையாது. மனசு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும் போது அது நான் கிடையாது, மனசு ஆப்ஜெக்டா இருக்கும் போது கூட நான் அது கிடையாது, கரெக்டா? அசேஷ சாட்சி, இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும் போதும் நான் சாட்சியா இருக்கேன், ஆப்ஜெக்டா இருக்கும் போதும் நான் அதுக்கு சாட்சியா இருக்கேன், அகம் சாட்சி அசேஷா, புரியுறதா? அதனால என்ன, தத்கிருத கர்மலேஷைஹி ந லிப்யதே. அதனால அந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கு, எந்த கர்மா நடந்தாலும் அது பாதிக்கப்படாமல் இருக்கு. எந்த கர்மா நடந்தாலும், கனவுல நீ என்ன பண்ணாலும், 10 லட்சம் ரூபா, 10 கோடி ரூபா, ஏன் இவ்வளவு மினிமமா சொல்ற, கனவு தானே, 100 கோடி ரூபா நீ சம்பாதிச்சாலும் என்ன, உன்னுடைய செல்வம் இங்க குரோ ஆகாது, அப்படியேதான் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் அப்படியே இருக்கும், கரெக்டா? அதே மாதிரி நீ அங்க ஏதாவது தப்பு பண்ணினாலும் இங்க பனிஷ்மெண்ட் கிடையாது, கரெக்ட். அப்போ அங்க என்ன புண்ணிய பாவம் நீ கனவுல பண்றியோ, கனவு காண்றவன் தூங்குறவனுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி முழிச்சின்றிருக்கும் போதே நீ அந்த ஆத்மா சாட்சி சைத்தன்யம் எப்போ நீ இந்த ஞானத்துல உணர்றியோ, அந்த ஞானத்தினால எப்படி கனவுலேருந்து முழிச்சு அங்க இருந்தக்கூடிய புண்ணிய பாவம் எல்லாம் நீ முக்தி அடையறியோ, அதுலேருந்து இந்த ஞானத்தினால இங்கேயே இப்போவே எல்லா விதமான புண்ணிய பாவத்திலேருந்து விடுபட்டவனாக நீ உன்னை நீ உணர்வாய், அகம் ஆத்மா, அப்படி கொண்டு வர்றார். அதனால கர்மலேஷைஹி ந லிப்யதே, கொஞ்சம் கூட எந்த விதமான பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்மா ஆத்மாக்கு கிடையாது, கரெக்ட். நீ முழிச்சுட்ட உடனே யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இங்க, when I am awake to the ultimate knowledge, எனக்கு எந்த கர்மா கிடையாது, அகர்த்தா அபோக்தா அகம் ஆத்மா. அதனால என்ன ஆகிறது, ஏன், எஸ்மாத் அசங்கா, எந்த கர்மத்தினாலையும் எதனாலையும் நான் பாதிக்கப்படுவதில்லை. என்ன சொல்லிட்டேன், நீ ஆத்மான்னு உணர்ந்தேன்னா உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் நீ பாதிக்கப்பட மாட்ட, யூ ஆர் அன்அஃபெக்டட், அன்டச்சு.
எந்த விதத்திலையும் நீ அஃபெக்ட் ஆக மாட்ட. அப்படியா சொல்றேன், நிஜமாவா? நீ அஃபெக்ட் ஆகிறத உனக்கு தெரியறதா? நன்னா தெரியறதே, அது நீ கிடையாது. கரெக்ட், இது உனக்கு தெரியறதா? தெரியறது. அப்ப ஏன் இது நீ சொல்லல? அஃபெக்ட் ஆகிறது சுகம் துக்கம் எல்லாமே ஒரு ஒன்று தாட்டு, அது மைண்டு. மைண்டில் நிறைய தாட்டு ஏற்பட்டுட்டே இருக்கும், ஒன்னொன்னா வரும், சந்தோஷம் வரும், துக்கம் வரும், சுகம் வரும், போயிட்டு இருக்கும். நீ யாரு? சாட்சி. என்ன சொல்றது, புரியுறதா? எல்லாம் அசங்கஹா, அதனால சொல்ற யஸ்மாத் அசங்கஹா எத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். நீ அத்வைத அசங்க சத்திய நித்திய ஆத்ம சைத்தன்யம், நீ அசங்க ஆத்மா. அசங்கம்னா என்ன? எந்த விஷயத்தினால நீ பாதிக்கப்படுவதில்லை, அன்டச்சு, அன்பொல்யூட்டட், அன்அஃபெக்டட். தத்து ஏவ கர்மபிஹி ந லிப்யதே கிஞ்சித் உபாதினா கிருதைஹி. அதே விஷயத்த கன்க்ளூட் பண்றார். அதனால நீ மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இது எல்லாம் அந்த கர்ணாதிகளுக்கு நீ சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, நீ அசங்கமா இருக்கிறதுனால எந்த விதமான கர்மமும் உன்னை பாதிக்கவே பாதிக்காது, உன்னை தொடவே தொடாது. உபாதினா கிருதைஹி. இது எல்லாம் பின்ன எதுக்கு, என்ன கர்மா, என்ன செய்யறதுலாம் யாரா? உபாதிஹி, அந்த மீடியம், அந்த இடத்துல அந்த மனசு உடம்பானது அது அது இயங்கின்னு இருக்கே தவிர, நைவ கிஞ்சித் கரோமி இது கீதையில சொல்ற, நான் எதுவும் செய்வதில்லை. செய்வதெல்லாம் அந்தந்த காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி எத்யத், அந்தந்த 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 இந்திரியங்கள் மனசானது அதது அதோடைய பிரகிருதி ஸ்வபாவம் நடந்துட்டு இருக்கு. நான் எதுவும் செய்யவில்லை. இது எப்படி சொல்லணும், எப்ப சொல்லணும், இப்பயே சொல்லக்கூடாது. நான் எதுவும் செய்யலை அப்படின்னு பலாறு நடிச்சுட்டு அவனும் திரும்பி பலாறு நடிச்சு நானும் எதுவும் செய்யல போடா அப்படின்ட்டு போயிடுவான். இது அறிவுல உணரக்கூடிய விஷயம். எந்த அறிவுல? நான் இந்த உடம்போ மனசோ நான் வச்சுட்டு இருக்கேன், அது நான் அல்ல. இவற்றுக்கெல்லாம் நான் சாட்சி சைத்தன்யம், அகம் ஆத்மா. அதனால நான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை, எந்த கர்மமும் என்னை சீண்டுவதில்லை. புரியுறதா? இப்படி வந்து நம்ம இந்த ரெண்டு ஸ்லோகத்தை உட்பட்டி முடிச்சிருக்கோம். ஓகே, அப்படி இங்க டெம்பரரியா ஆத்மா பத்தி சொல்றாரு. ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்துல சொல்லும் போது இதையும் எடுத்து சொன்னோம் அப்படின்னா கிளியரா நமக்கு புரியும். ஃபர்தரா இந்த ஆத்ம சைத்தன்யம் என்னங்கிறது டீட்டெயிலா சொல்ல போறார். அதுக்கு ஒரு நிறைய ஸ்லோகம் எழுதப்படுற. ஓகே, அதனால நம்ம அப்படி புரிஞ்சுண்டு அதனால என்ன பண்ண போறார் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது இல்லையா, இது எல்லாமே அந்த மனசு உடம்புலாம் செஞ்சுட்டு இருக்குப்பா. நீ அந்த விஷயம் கிடையாது, மனசு கரணம் தான், மனசு கர்த்தா கிடையாது, மனசு நான் கிடையாது, மனசு சப்ஜெக்ட் கிடையாது, மனசாதிகள் வெறும் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு ஃபர்தரா பார்க்க போறோம். அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.